காதல் காதல் எங்கேயும் காதல் என்ன விட்டு போகாதே, நீ இல்லாம பபரமிட்டா வாழாதே. இப்படிதான் நல்ல கலர் கலரா படம் காட்டுவா. காட்டு காட்டு முத்து. நம்ம ஊர்ல இருந்து மதுரை வரைக்கும் வண்டி ஓட்டிட்டே வந்தா உங்களுக்கு முதுகு வலிக்காதா? அத நீ முதல்ல யோசிச்சுட்டு இருக்கணும். முதல்ல கேட்க முன்னாடி யோசிக்கல, அப்புறம் நீங்க டிரஸ் மாத்துறதுக்குள்ள போனீங்கல்ல, அப்ப யோசிச்சேன் முதுகு வலிக்குமா. அதெல்லாம் வலிக்காது. இல்ல, என் பேக வேற உங்க முதுகுல மாட்டி விட்டுருக்கேன். அதான், நீ நல்ல விவரமா தான் இருப்ப இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம். ஒரு சேஃப்டிக்கு சடன் பிரேக் எதுவும் போட்டீங்கன்னா? சடன் பிரேக் போட்டா? இல்ல, சும்மாவே கல்யாணம் பண்ணுவோம் கல்யாணம் பண்ணுவோங்கிறீங்க. சடன் பிரேக் போட்டா அப்புறம் ஏதாவது எசன் பிசக ஆயிடுச்சுன்னா? உனக்கு நினப்பு தான் என்ன? இல்ல பேபி, பொதுவா ஒரு லவ்வர்ஸ் பைக்ல போனாங்கன்னா அந்த மாதிரி சடன் பிரேக் போட்டு போட்டு விளையாடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நினப்பெல்லாம் உனக்கு இருந்தா தொடச்சு போட்டுரு. நான் பைக் ஓட்டியே ரொம்ப நாள் ஆச்சு, அதுலயும் ஒரு பொண்ணை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறது என் லைஃப்லயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உன்ன மாதிரி தில்லலங்கடி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க பேபி, பண்ண தெரியாதுன்னு சொல்லுங்க. எப்படி வேணா வெச்சுக்கோ பேபி. இன்னைக்கு சாயங்காலம் கிளாஸ் முடிஞ்சதும் என்னை கூப்பிட வரீங்களா? ரெண்டு நாள் லீவு தானே? ஆமா, எனக்கு வேற வேலை இல்லையா? வேலை இருக்கா பேபி? நான் இப்பவே வர்க்ல தான் இருந்தேன், நீ கூப்பிட்டதுனால தான் வந்தேன். ஈவினிங் குள்ள எனக்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். நாளைக்கு பாத்துக்கலாம்ல அந்த வேலைய. என்னை கூப்பிட வாங்க. நோ பேபி, இன்னைக்கு முடிச்சாகணும். சாயங்காலம் ப்ரோ ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள நான் அந்த வர்க்கை முடிச்சாகணும். சோ நீ இப்பவும் போல பஸ் பிடிச்சு வந்துரு இல்ல டாக்ஸி பிடிச்சு வந்துரு. பஸ் பிடிச்சே வர்றேன். சும்மா சும்மா எல்லாம் டாக்ஸி பிடிச்சா என் வீட்டுக்காரர் சொத்து என்னத்துக்கு ஆகுறது? ரொம்ப தான். பேபி நல்லா படி. என்ன படிக்கிறேன்? படிக்கிறேன், படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதுலயாவது அரியர் வை, அப்புறம் இருக்கும் உனக்கு. காதல்ல தான் ரொம்ப நாளா அரியர் வச்சிருக்கேன், இன்னும் கிளியர் பண்ண பாடில்ல. ஓகே, இதை நான் கேட்டிருக்கவே கூடாது உங்ககிட்ட. நீ வாய மூடிக்கிட்டு வா. பெருசா போ. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். அட வினை கிறுக்கு மாடு, உனக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு வாழ்வே மாயம் வாழ்வே மாயம்னுகிட்டு இருக்க? அச்சா குடுமையா அடிச்சா மொட்டை ஏண்டா? கேரு, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில உட்காந்துருக்கேன்னா அதுக்கு நீ தான் காரணம். எனக்கெல்லாம் உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. போ, வராத நிலைமையில எங்க வீட்டுக்கு. எனக்கு வந்து உன் மூஞ்சியை பார்க்கவே பிடிக்கல. ரொம்ப சந்தோஷம், பார்க்க பிடிக்கல, வராத போ. நீ முதல்ல இந்த டிவி அமத்து. இங்க பாரு வினே, எதுக்கு இப்படி கோவப்படுற, சோகமா இருக்க? கொலி அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவேன், ஓடி போயிரு. நான் இன்னும் ஒரு வருஷத்துல கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருந்திருப்பேன். உன்னால அது போச்சு, எங்க அண்ணனுக்கும் வேலை போச்சு, எங்க அப்பாவுக்கும் பென்ஷன் போச்சு, எல்லாம் உன்னையாலதான். எல்லாம் உன்னையாலதான்டா மாடு, நீ ஒண்ணுமே செய்யல. நான் செஞ்சேன்னா அது கோர்ட்ல வந்து உன்னை சொல்ல சொன்னாங்களா? ஓ, அப்ப நீ செஞ்சது தப்பு இல்ல, நான் சொன்னதுதான் தப்பு. நான் என்னமாவது பண்ணி அந்த வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன், உனக்கு என்ன? அதுக்காக அந்த முத்து விடணும்ல, நீ கல்யாணம் பண்ணிட்டு போக அவன் கை சூப்பிக்கிட்டு பாத்துக்கிட்டு இருப்பானா? எல்லாம் உன்னையாலதான் கோழி. நீ மட்டும் அன்னைக்கு கோர்ட்ல வந்து சொல்லலன்னு வச்சுக்கோ, அவனுக்கு அழகா தண்டனை கிடைச்சிருந்திருக்கும். வெண்ணிலா தனியா இருந்திருப்பா. நான் எப்படியாவது பேசி அவன் மனசை மாத்தி நேரம் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன்.
அறிவு கட்ட வினே மாடு, இவ்வளவு பட்டு உனக்கு இன்னும் புத்தி வரல பத்தியா? நான் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம அநியாயமா போய் சொல்லி வினே வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டோமோன்னு. கரெக்டா தான் பண்ணியிருந்திருக்கேன். நீ இன்னமும் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஐடியாவில இருப்பான்ட்டு அந்த அண்ணன் வெண்ணிலாவை கொண்டு போய் தான் வீட்டுல வச்சிருக்காரு போல. அப்படி என்னடா அந்த வெண்ணிலா மேல உனக்கு பைத்தியம் பிடிச்சு போய் கிடக்கு? உனக்கு என்ன தெரியும் நான் வெண்ணிலா மேல வச்சிருக்கிற காதலை பத்தி? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. முதல்ல நீ பண்றது காதலே இல்ல. உன்னை ஒண்ணு பேர் வைக்க கூப்பிடல, போ வேலையை பாத்துக்கிட்டு. இவ பெரிய உலகத்துல இல்லாத பேர் அழகி, இவளை நான் பலாத்காரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம் வந்து சொல்ற பகுமானமா கோர்ட்ல. அன்னைக்கே நீ போய் சொல்றன்னு சொல்லி இருந்திருக்கணும். சொல்லி இருந்திருக்க வேண்டியதுன்னு யார் சொல்ல வேண்டாம்னு சொன்ன? சொல்லுவ, ஏன் சொல்ல மாட்டேன்? ஒரு பொம்பளை பிள்ளை, நீ அத்தனை பேர் மத்தியில கோர்ட்ல வந்து இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்லுவ, அதை நான் இல்லைன்னு சொன்னா நீ சொல்றத நம்புவாங்களா நான் சொல்றத நம்புவாங்களா? நீ எப்ப ஏற்பட்ட ஆளா இருந்த அப்படி ஒரு பொய்ய அத்தனை பேர் முன்னாடி வந்து சொல்லி இருப்ப? நான் அப்படி ஒரு பெரிய பொய்ய சொல்லி உன்னை காப்பாத்தி இருக்கேன் மாடு, உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? இவ பெரிய இவ இவ வந்து என்னை காப்பாத்த போறா, நான் தான் மாட்டவே இல்ல இல்ல, அப்புறம் எப்படி நீ காப்பாத்துவ? அடக்கு இருக்கு மாடு, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல அந்த முத்து வெண்ணிலா வீட்டு கொள்ளையில கேமரா செட் பண்ணி வச்சிருந்திருக்கான்னு. நீ வந்தது போனது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். இங்க இரு, அன்னைக்கே நான் கேட்கணும்னு நினைச்சேன், அவன் கேமரா செட் பண்ணி வச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்க ரெண்டு பேரை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும்டா. உன்னை எனக்கு எவ்வளவு தெரியுமோ அதே அளவுக்கு அவனையும் தெரியும். தா சும்மா ரீல் சுத்தாத, எப்படி தெரியும்னு சொல்லு. வெண்ணிலா வீட்டு கொள்ளையில ஒரு நவாப்பழ மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல ஒரு ஆளு கேமரா செட் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்போ கொள்ளையில அவன் நின்னுகிட்டு இருந்தான் முத்து, அதையும் பார்த்தேன். ஒன்னு ஒன்னு ரெண்டு, அவ்வளவுதான். இது அப்பவே என்கிட்ட சொல்லல? என்னத்துக்கு உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லி இருந்தா நான் ஏதாவது பிளான் பண்ணி அப்பவே ஏதாவது பண்ணி இருந்திருப்பேன். போறேன். கோர்ட்ல என்ன சொன்னேன்? இவ நான் கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணுன்னு சொன்னேல? ஆமா சொன்னேன், சும்மா சொன்னேன். நீ சும்மா சொன்னத நிஜமாக்கணும். இழுக்காத, உங்க அப்பா கிட்ட போய் நான் கோழிய கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுறேன்னு சொல்றேன். கோழிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு கேக்குறேன். எவனாவது தான் தலையில தானே மண்ணல்லி போட்டுக்கிடுவானா? நீ போடுற. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நீ சொல்ற, சொல்லலன்னா நேரா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். கோர்ட்ல நடந்தது தீர்ப்பு சொன்னது எல்லாம் உங்களுக்கே தெரியும். அவ்வளவு தூரம் பண்ணிட்டு இப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறான்னு ஒரு கேஸ் கொடுத்துருவேன். கோழி என்னல? கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதை சொல்லிட்டு போறதுக்குதான் வந்தேன். ஒழுங்க உங்க அப்பா கிட்ட பேசு. எங்க அண்ணனுக்கே இன்னும் கல்யாணம் நடக்கல, அதுக்குள்ள எனக்கு எப்படி? உங்க அண்ணனுக்கே கல்யாணம் நடக்க முன்னாடி வெளியில கிட்ட போய் அந்த மாதிரி பண்ணேன். அப்பெல்லாம் அறிவில்ல. ஒழுங்கா போய் சொல்றேன், உங்க அப்பா எங்க தாத்தா கிட்ட வந்து பேசணும். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் தான், ஜெயில் தான், களி தான், பாத்துக்கோ. ஒழுங்கா நான் சொன்னதை செய்யறேன். உனக்கு ஒரு நாள் தான் டைம், நாளைக்கு உங்க அப்பா எங்க தாத்தா கிட்ட வந்து பேசணும். அதுக்கு நீ ஜெயில போட்டிருந்தா கூட பேசாம சந்தோஷமா உட்கார்ந்து இருந்திருப்பேன். அப்படியா? ரொம்ப வருத்தப்படாத, நான் சொன்னதை நீ செய்யலன்னு அடுத்து நீ அங்கதான் போகணும். ஏ போய்க்கிடுவேன் போ. ஜெயில்ல இத மாதிரி ஏசி, டிவி, ஹோம் தியேட்டர் அதெல்லாம் இருக்காது. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. மலரு, நாங்க போயிட்டு வரட்டுமா? அவ்வளவுதான் மேனி, நானும் கிளம்பிடுறேன், எல்லாரும் சேர்ந்து போயிருவோம். அந்த உங்க மைனி உங்க அம்மா என்னமோ சொல்றாங்க கேளு. என்னத்தே, என்ன சொல்லணும்? அது ஒண்ணும் இல்ல மலரு, உங்க மைனிய கொண்டு வந்து விடுறதுக்கு நீயும் கூட வரணும். நானும் கூட வரணுமா? ஏன் தே? இல்லடா மலரு, உங்க அக்கா கிளம்பும் போதே ரிட்டர்ன் டிக்கெட்டும் சேர்த்து போட்டுட்டு தான் கிளம்பி வந்தாகலாம். அதனால நாளைக்கு சாயங்காலம் ட்ரெயின் ஏறணுமா? உங்க அம்மாவும் கார்ல அவ்வளவு தூரம் உட்காந்து வர முடியாதுங்கிறாங்க. கொண்டே விட்டுட்டு அப்படியே திரும்பி இங்க வந்து மறுபடியும் மக கூட மெட்ராஸுக்கு வேற போகணுங்கிறாங்க. ரொம்ப அலைச்சலும் உடம்புக்கு சேராதுங்கிறாங்க. அக்கா கூட மெட்ராஸுக்கு போறாங்களா? ஏமா அப்படியா? ஆமா, அன்னைக்கு ஏதோ அவளா போயிட்டா, இப்ப அதே மாதிரி முறையில்லாம அனுப்ப முடியாதுல்ல. அவளை நான் கூட போய் கொண்டே விட்டுட்டு அங்க ரெண்டு நாள் இருந்துட்டு வரேன்.
நானே அள்ளியையும் நாச்சியாரையும் காட்டு பார்த்தேன் முதல்ல, அவங்க பிள்ளைகளையும் வீட்டுக்காரனையும் விட்டுட்டு வர முடியாதுங்கிறாங்க. அதனால நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு கூட போயிட்டு வா. இப்போ உங்கள் அண்ணன் மயில் மயில் அவங்க அம்மா மூணு பேருமே போகிறாப்புல இருக்கு, மூணு பேரை போகக்கூடாது. அதனால கூட நீ போயிட்டு வா. இன்னைக்கு நீங்கள் நாலு பேருமா கிளம்பி மயில் அங்கே கொண்டே விட்டுட்டு நாளைக்கு உங்கள் அண்ணன் கூட நீ கிளம்பி வந்துரு. என்னம்மா என்னையை மட்டும் போக சொல்கிறீங்க? அக்கா என்னக்கா நீ போக முடியாதா? நாங்கள் கிளம்பும் போதே ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்துதே மலர் போட்டோம். இப்போ ஏற்கனவே அவருக்கு போட்ட ரெண்டு டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிட்டு இன்னொருக்கு போடணும்னா செலவு ரொம்ப ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி வேற. என்னக்கா இப்படி சொல்ற? மலரு போயிட்டு வாடா, ஒரு நாள் தானே. மலரு உன் வீட்டுக்காரன் என்னமோ சொல்லுவானோ என்னமோ நினைச்செல்லாம் கவலைப்படாத, அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். நான் சொல்லிக்கிறேன், நீ போயிட்டு வா. இல்ல மேனி அது சரியா வராது, அவரு சம்மதிக்க மாட்டாரு. அதெல்லாம் சம்மதிப்பான்தா, ஒரு நாள் தானே. மலரு வாமா கூட உங்க மைனிக்காக. மலரு போயிட்டு வாடா தாயி. ஏதே அவர் இப்ப ஸ்கூல் முடிஞ்சதும் என்னைய கூப்பிட வந்துருவாரு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம்லடா, எப்படியும் மான் குட்டியை கொண்டு வந்து கூட அவன் வீட்டுக்கு வருவான்ல, அங்கேயே வச்சு நாங்கள் சொல்லிடுறோம், அவன் வரமாட்டான். மலரு ஒரு நாள் தானே, போயிட்டு வா. மலரு போயிட்டு வா, பிரியமா கூப்பிடுறாங்கல்ல, மேலும் மூணு பேரா போகக்கூடாதுங்கிறதுனால தானே உன்னை கூப்பிடுறாங்க, போயிட்டு வா தா. அதெல்லாம் வரவா வரவா. மலரு போயிட்டு வாடா தாயி. சரிங்க தே. சரி அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமாடா, போய் சொல்லிடுறோம் அவங்கிட்ட. சரி எல்லாரும் இருங்க போயிட்டு வரோம். ஆ வாங்க மேனி வாங்க. ஏக்கா போயிட்டு வரோம் நாங்களும். ஆ போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, என் மருமகளையும் பார்த்துக்கோங்க. ஆ ஆட்டோம் ஆட்டோம். மலரு டேய் சூதானமாக போயிட்டு வரணும் என்னடா? சரிங்க தே. வளர்மதி. ஆ தே. நீயும் அங்கே மெட்ராஸில் பார்த்து பந்தோஸ்தா இருக்கணும்டா. திருவிழாவுக்கு வெற்றியை கூட்டிட்டு வந்துரு, நாங்கள் கொடி கட்டினதும் போன் போடுறோம் என்ன? ம் சரிங்க தே. சரியா பார்த்த போயிட்டு வரட்டா? ம் போயிட்டு வாங்க. வள்ளி போயிட்டு வரம்யா, மயிலை பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க, காரை மெதுவாக ஓட்ட சொல்லுங்க, கொஞ்சம் நேரம் கூடுனாலும் பரவாயில்ல, மெதுவாக போங்க என்ன? ம் சரிங்க தே. தினமும் போன் போட்டு மயிலுக்கிட்ட பேசு, வாரத்துக்கு ஒரு தரம் லீவ் அன்னைக்கு மயிலை போய் நேரில் பார்த்துட்டு வா, பிள்ளை பிறந்தது எங்களுக்கு தகவல் சொல்லணும் என்னையா? ஆ சரிங்க தே. என் மருமகளை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கொண்டு வந்து விட்டுறியா? சரிங்க தே. சரியா பார்த்த போயிட்டு வரட்டா? ம் போயிட்டு வாங்க தே. ஏதே அவர் இப்போ கூப்பிட வருவார்ல தே, காரில் போயிடலாம்ல? இல்லைடா அதே மைனி இருக்கான்ல, நாங்கள் ரெண்டு பேரும் ஆட்டோவில் போய்க்கிறோம். அவன் ஸ்கூலு விட்டு வர்ற நேரத்துக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கறதுக்குனாலும் வீட்டில் ஆள் இருக்கணும்ல, சின்னவன் வேற வீட்டில் தனியாக இருப்பான், நாங்கள் கிளம்புறோம். சரிங்க தே, இப்போ பார்த்து போயிட்டு வாங்க. சரி நீயும் பார்த்து பந்தோஷத்தாக இருக்கணும் என்ன? ஆ சரிங்க தே. மலரு போயிட்டு வரோம். சரிங்க மைனி. எல்லாரும் இருங்க நாங்கள் போயிட்டு வரோம், ஊருக்கு போகிறவங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? ஆ சரி சரி. வளர்மதி போயிட்டு வரேன், பள்ளி பார்ப்போம். மலரு கோச்சுக்கடாதம்மா, கூட வாரதுக்கு ஆள் இல்லைங்கிறதுனாலதான் கூப்பிடுறோம், ஒரு நாள் தானே, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சரிங்க தே, அதனால ஒண்ணும் இல்ல வாரேன். சரியா? சரி சரி, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். ம் சரி. சம்மந்தி அம்மா நீங்களும் வந்தா நல்லா இருக்கும், உங்க மருமகளை கொண்டு வந்து விடுறதுக்கு நீங்க வரலன்னா எப்படி எல்லாரும் கேட்பாங்க? எனக்கும் வரணும்னு ஆசைதேன். இந்த மூத்தவ நாளைக்கே கிளம்பணும்னு நிற்கிறான், அவளை தனியாக அனுப்ப முடியுமா? இல்லாட்டி இப்போ உங்கள் கூட வந்துட்டு நாளைக்கு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி திரும்ப சென்னைக்கு போய் சரியாக வராது, உடம்பு தாங்காது. அதான் என் மகன் சின்னவன் வரல. சரி சரி, நான் மெட்ராஸ் போயிட்டு ஒரு நாலு நாள் இருந்துட்டு அப்படியே நேரம் உங்கள் ஊருக்கு வந்துடுறேன். சரி சரி வாங்க. ஏக்கா நீ நாளைக்கே போகணுமாக்கா? ஆமாம் மலரு, வீட்டில் அவர் அங்கே ஒத்தையில் இருப்பார்ல. இவளை பேசுகிறா? ஆமாக்கா. சரி நீ பாரு. ஏமே நாளைக்கு ஸ்கூல் லீவு தான், கார்த்தியை வேணா துணைக்கு கூட்டு பார்க்கலாம்ல? ஏன் உனக்கு ஸ்கூல் லீவு தானே, நீ வந்தா என்ன? வாரேன். அப்ப என் வீட்டுக்காரர் கிட்ட நீங்க சொல்றீங்களா உங்க தங்கச்சி ஊருக்கு கூட்டிட்டு போறோம்னு? அவர்கிட்ட எல்லாம் மனசு பேச முடியுமா? நீயே சொல்லு. எங்களை பிரிச்சு வச்சு பாக்குறதுல அப்படி என்னதான் சந்தோஷமா உங்களுக்கு? ஆமா இவங்க ரெண்டு பேரும் பெரிய லைலா மச்சனும், நான் பிரிச்சு வச்சு வாடிக்கை பாக்குறேன், போவாள்ல. சரி இப்ப மாத்திரத்துக்கு சால இருக்கா இல்ல எடுத்துட்டு வர சொல்லணுமா? நான் சொல்லிக்கிறேன். ஆ சொல்லு சொல்லு சொல்லி, எடுத்துட்டு வர சொல்லு. கூட பிறந்த அண்ணனுக்காக ஒரு நாள் வர்றதுக்கு யோசிப்பான், ஆனா குழந்தனுக்குனா ஓடி ஓடி செய்வான். ஆளு மூஞ்சியும் பாரு அண்ணன் கொன்னை.
சிரிக்காதக்கா, டிக்கெட் காசு எவ்வளவு? நான் வேணா தர்றேன், ஒரு நாள் இருந்து போனா என்ன? கிளம்பி வருவாரு, அவர்கிட்ட நான் ஊருக்கு போறேன்னு எப்படி சொல்றது? காலையிலேயே அவரு கூட கிளம்பி இருந்திருக்கணும். இந்த ஐஸ் பிள்ளைக்கு வளையல் வேற எடுத்து வச்சிருக்கு. அவ காலேஜ் முடிஞ்சு அங்க இருந்து கிளம்பி வாரதுக்கு 6 மணி 7 மணி ஆகும். அவளையும் பார்க்க முடியாது. இதுக்குதான் எந்த ராசா எந்த பட்டணம் போனா என்ன, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம கம்முன் இருக்கணும்னு சொல்லுவாங்க போல. பேபிய காலையில ரொம்ப சேந்தி விட்டுட்டோம். அவரு காலேஜ் வாசல்ல இறக்கி விட்ட கையோட கிளம்பிட்டாரு பாவம். ஒன்னும் பேச கூட இல்ல. சரியா, நீ எங்க பேச விட்ட அவரை? போன் போட்டு சமாதானப்படுத்துவோம். ஹலோ பேபி, நான் பேபி. யாருக்கு பேபி? உங்களுக்கு தான் பேபி. சரி, என்ன சொல்லு? கிளாஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுனா ஹாஸ்டல் போ. அத ஊர்க்கு எதுக்கு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க? சொன்னேன், அப்படியே கொஞ்ச நேரம் பேசலாம்னு பார்த்தேன். அங்க போய்ட்டா படிக்க உட்காந்துருவேன். ஆ, படி படி. என் மேல கோவமா இருக்கீங்களா? இல்லையே, ஏன் கேக்குற? நீங்க பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. நான் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதுனால உங்களுக்கு என் மேல கோபம். இங்க பாரு, நானே அத பத்தி பேச்ச எடுக்கல. இப்ப நீ எதுக்கு அத பத்தி பேசுற? அதனால தான உங்களுக்கு கோபம். இப்ப அப்புறமேட்டா உமேல கோபம் இருக்கேன்னு நான் சொன்னா இப்ப எதுக்கு தேவையில்லாம இத பேசுற? இதாவது பேசி என்ன வம்பிழுக்கணும்? என்ன வை போன, எனக்கு வேலை இருக்கு. வேலை இருக்கா? அப்படி என்ன வெட்டி முறிக்கிறீங்க இப்ப? வினிலா, சாரி சாரி சாரி. என்ன வேலை இருக்கு முத்து? எனக்கு 1000 வேலை இருக்கும், அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? நான் உங்க லைஃப் பார்ட்னர் ஆக போறேன், என்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல பேபி? அது லைஃப் பார்ட்னர் ஆனதுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன். இப்ப போன் வை. எப்படியோ ஆயிருவேன்ல, என் படிப்பு முடிஞ்சதும். படிப்பு முடிஞ்சதானே? நீ அதை முடிச்சு காட்டு, அப்புறம் பார்க்கலாம். என்ன ஓயாம இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் அரியர் வைக்காம நல்லபடியா பாஸ் பண்ணி காட்டுவேன் பாருங்க. நீ பாஸ் பண்ணி காட்டுமா தாயே, நான் வேண்டாம்னு சொல்றேன். இப்ப எனக்கு வேலை இருக்கு, போன் வை. பேபி, நீங்க அடிக்கடி மாமா கூடயும் உங்க மச்சான் கூடயும் வெளியே போயிட்டு போயிட்டு வரீங்களே, ஃபைல தூக்கிட்டு எங்க போயிட்டு வரீங்க? ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்றீங்களா? ஆமா, அப்புறம் சும்மாவே இருக்க முடியுமா? நீங்க தான் நிறைய சம்பாதிச்சு ரொம்ப காசு சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல பேபி. ஆ, சம்பாதிச்சு வச்சிருந்தா போதுமா? அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கும் போதே என்ன கட்டிக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? நீ அதெல்லாம் செலவு பண்ணிட்டு ஒண்ணும் இல்லாண்டு வெறும் காடை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு உன்னை கட்ட மாட்டேன் போடான்ட்டேனா நான் என்ன பண்றது? பேபி, கவலைப்படாதீங்க, நான் அதுக்குள்ள லாயர் ஆயிடுவேன். நான் உங்களை கடைசி வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்துறேன். யாரு நீ? இப்பவே என்ன கண்கலங்க வைக்கிற? இல்ல பேபி, கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் அப்படி செய்ய மாட்டேன். ஒரு வெங்காயம் கூட உங்களை உரிக்க விட மாட்டேன்னு பாருங்களேன். இந்தா, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. வை போன. மாமா ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா? அவர் வந்துட்டாரு. வந்து இப்பதான் என்ன பாத்துட்டு போனாரு. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன், ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் வர்றதுக்குள்ள நான் இந்த டாக்குமெண்ட்ட ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். நீ வை போன. Thank you bro, within 2 minutes I will be there. Va va. படக்குன ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்படி பேபி என்ன வேலைக்கு போக போறாரு? மூணு பேரும் எங்கேயோ போயிட்டு போயிட்டு வராங்க. நமக்கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டேங்குது இந்த பேபி. கணேசா, பண்டல் எல்லாம் அனுப்பிட்டியா? அனுப்பிட்டனே. அங்க இருந்து செக் வந்துருச்சா? வந்துருச்சுனே. கரூர்ல இருந்து வந்துருச்சுனே. என்ன அப்புறம்? bro I'm ready. ஆ, ரெடியா? போகலாமா? டைம் ஆயிடுச்சு, வா. ஆ, நீ சொல்லுங்க நேசா. நீங்க போயிட்டு வாங்கனே, வந்து பேசிக்கலாம். இல்லடா, ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிட போகுது சொல்லு. நாளைக்கு ஈரோட்ல மீட்டிங் இருக்குனே. ஆமா தெரியுமே, உன்னை தான் போக சொல்லி இருக்கேன்ல. என்ன நீங்களும் வாங்கனே. இப்படியே ஒவ்வொரு தடவையும் நானே மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ எப்படா கத்துக்க போற? இல்லாட்டி முத்துவையாவது வர சொல்லுங்கண்ணே.
அவனுக்கு நாளைக்கு இங்கே வேலை இருக்கலடா. என்னை அப்பனா வாங்கினே, நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம். இன்னைக்கு சாமத்தில் வண்டி எடுத்தோம்னா நாளைக்கு காலையில் விடியவும் அங்கே போய் சேர்ந்துடலாம். கையோட மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு கிளம்புனோம்னா சாயங்காலத்துக்குள்ளே இங்கே வந்துடலாம்னே. ஓஹோ, அப்படி விட்டா ஈரோட்டுக்கு நீங்கள் எனக்கு ரூட்டே போட்டு கொடுப்பீங்க. இவ்வளவு சொல்கிறேன், நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர வேண்டியதானே? பயமாக இருக்குண்ணே. எத்தனை நாளைக்கு சார் இப்படியே பயந்துக்கிட்டே இருக்க போறீங்க? என்னை ஒரு தடவை கூட வாங்கண்ணே. சரி, அதை பத்தி பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல, வந்து பேசுவோம். அதனாலதான் நான் வந்து சொல்றேன்னே. சரி, நான் போயிட்டு வரேன், வந்து பேசுவோம். மீட்டிங் அட்டன் பண்றதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது கணேசா. நீ வா, வந்து ஒரு அட்டன் பண்ணி பாரு. நான் அட்டன் பண்ணாத மீட்டிங்கா? நீ அட்டன் பண்ற மீட்டிங் எல்லாம் உனக்கு சமமா படிச்சவங்க கூட அட்டன் பண்ணியிருப்ப. ஆனா இந்த மீட்டிங் அப்படி கிடையாது. அங்க வாரவங்க எல்லாரும் வியாபாரிங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைப்பா பேசுவாங்க. எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து பேசணும். நீ வா, வந்து ஒரு தடவை அட்டன் பண்ணி பாரு. போன தடவை இப்படித்தான் வாரே வாரேன்ட்டு கடைசியில் வெண்ணில அவங்க அப்பாவுக்கு கால் ஒடிஞ்சு வச்சு தப்பிச்சுக்கிட்டேன். இந்த தடவை ஏதோ வேலை இருக்குன்னு தப்பிச்சுக்கிட்டேன். யா, எம்கே இஸ் ஆல்வேஸ் லக்கி, வெரி ஸ்மார்ட் அண்ட் ஷார்ப். பேசு பேசு. சரி, போயிட்டு வா போ, அண்ணன் கூப்பிடுறதுக்குள்ள. பாய். போயிட்டு வாடா. முத்து, இப்போ நீ மதுரைக்கா போற? அண்ணனும் மதுரைக்கு உன் கூட வாரா? நோ மேன், நானும் இன்னொரு சாரும் தான் மதுரைக்கு போறோம். ப்ரோ அந்த சாரோட ஆபீஸ்ல என்ன டிராப் பண்ணிட்டு மைனியை கூட்டிட்டு வந்துருவாரு. சரி சரி, போயிட்டு வா. ம், பை. ஆசாசியாய் நீ கூப்பிட வந்திருக்காரு. இவர்கிட்ட நான் மைனி கூட ஊருக்கு போறேன்னு எப்படி சொல்லுவேன்? பாவம், உடைஞ்சு போயிருவாரு. தங்கப்பிள்ளை கிட்ட இன்னைக்கு நைட் ஈரோடு போகணுங்கிற விஷயத்த எப்படி சொல்றது? சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்களே. டேய் தங்கப்பிள்ளை, போகலாமாடா? என்னம்மா? டேய் டேய், என்னடாச்சு, எதுக்குடா அழுகுறீங்க? என்னம்மா, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்க அம்மா உங்க அண்ணன் இல்ல மானே? அப்புறம் என்னடா, எதுக்குடா? இப்ப கொஞ்ச நேரத்துல மைனிய ஊருக்கு கொண்டே விடுறதுக்கு கிளம்புறாங்கல்ல? ஆமா. அதுக்கு நானும் கூட வரணுமா? ஆத்தி, நல்ல வேளை. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? நம்ம மைனியையும் பார்க்கணும்ல, அவங்க மாசமா இருக்காங்க வேற. உங்களை ஆசைப்பட்டு கூப்பிடுறாங்கன்னா கூட போயிட்டு வாங்கடா. எங்க உங்களுக்கு ஒண்ணும் கோபம் வருத்தம் இல்லைலங்க? இல்லடாமா, நீங்க என்னை பத்தி கவலைப்படாம போயிட்டு வாங்க. ட்ரெஸ் ஏதாவது நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வரணுமா? இல்ல, இங்க இருக்கு. சரி இருக்கா, அப்ப பாத்து போயிட்டு வந்துறீங்களா? நான் கிளம்பிட்டேன். மிஸ் யூ. மிஸ் யூ டூடி பிள்ள. நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் உங்களை பார்க்காம எப்படி இருக்க போறேனே தெரியல. தங்கப்பிள்ள, உங்க புருஷனை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? நீங்க மட்டும் கற்பனை நினைச்சு கண்ணை மூடி கண்ணை திறந்தா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். கண்டிப்பா நிப்பானே. சரி, எப்ப கிளம்புறீங்க? இப்ப முறைக்கு புகுந்த வீட்டுல இருந்து நல்ல நேரம் பார்த்து கிளம்பி அங்க பிறந்த வீட்டுக்கு போகணும். இப்ப கிளம்புனா அங்க ஊருக்கு போறதுக்கு நடிச்சாம ஆகும்ல. அதனால முறைக்கு இங்க புகுந்த வீட்டுல இருந்து கிளம்பி அல்லியக்கா வீட பிறந்த வீடா வச்சு அங்க போய் இருக்க போறாங்க மைனி. ம், சரி, நல்ல ஐடியா. அப்புறம்? அப்புறம் நடச்சாமத்துல ஊருக்கு கிளம்ப போறோம். விடிஞ்சதும் அங்க போயிரலாம். சரி டபுள. அப்புறம் நாங்க அங்க இருந்து கிளம்புறதுக்கு மத்தியானம் ஆயிரும். அண்டா இந்தா நீங்க வந்து சேர்றதுக்கு சாயங்காலம் ஆயிரும். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் கிளம்பட்டா? சரி, நீங்க உள்ள போங்க. நீங்க போங்க முதல்ல. நான் போய்க்கறேன்டா, நீங்க உள்ள போங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள போவேன். டேய், உங்களை இங்க நிக்க வச்சிட்டு கிளம்புறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். நீங்க உள்ள போங்க, நான் கிளம்புறேன். தங்க பிள்ளையில சொன்னாப்ல கேக்கணும். முதல்ல அழுகை நிறுத்துங்க. எனக்கு அழுகை அழுகையா வருதுங்க. சரி, தங்க பிள்ளை ஊருக்கு போக போறீங்களே, எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க? அம்மா ஊருக்கு போனா என்னமாவது வாங்கிட்டு வரணும்ல. அம்மா வாங்கிட்டு வரணும்ல. என்ன வேணும், என்ன வாங்கிட்டு வரட்டும்? அது உங்க இஷ்டம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அங்க என்ன கிடைக்குதோ பார்த்து வாங்கிட்டு வாங்க. ம், சரி. ம், சமத்து குட்டி. சரி, உள்ள போங்க. நீங்களும் சமத்து குட்டி. சரி, உள்ள போங்க. ப்ராஜெக்ட் கையில கொடுத்தன்னைக்கே ஒரே சாதனையா வருது கற்பனுக்கு.
எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை டேக்கிள் பண்ணி டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்ட் முடிச்சு உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஓகே ரைட். சரி போங்க உள்ள போங்க. சொன்னது ஞாபகம். நான் கண்ண மூடி கண்ண திறந்தா கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். ஆ நின்றுவோம் நின்றுவோம். சரிங்க நான் போயிட்டு வரட்டுமா? பாத்து பத்திரம்டாப்ல. நீங்களும் பாத்து பத்திரமா இருக்கணும். சரி உள்ள போங்க. தங்கப்புல ஓடி உள்ள. கருப்பா நல்ல வேலைடா தப்புச்ச. தங்கப்புள்ள எப்படி சமாதானம் பண்ண போறோன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே வந்தேன். அவங்க அவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. இது யாரும் எடுத்த முடிவா இருக்கும்? சரி யாரா இருந்தா என்ன, நமக்கு சாதகமா இருக்கு அவ்வளவுதான். மயிலு இருந்துருவியா? மயிலு இருந்துக்கிடுவேன். மாமா நீங்க இருந்துக்கிடுவீங்களா? என்னையால இருக்க முடியாது மயிலு. குழந்தை பிறந்ததும் ஓடி வந்துருவேன் மாமா. அது வரைக்கும் தினமும் போன் போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா இங்க வந்துருங்க. வந்துடுறேன்டி வந்துடுறேன். மயிலு வேலை வேலைக்கு நல்லா சாப்பிட்றி. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க மாமா. உன்னை விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னே தெரியல. நாளும் பொழுதும் கண்ணை மூடி திறக்க முன்னாடி வேமா ஓடிடும் மாமா. வந்துடுவேன் நம்ம வீட்டுக்கு. நீங்க வருத்தப்படாம இருங்க. நீ ஈஸியா சொல்லிடுவேன். உன்னை பிரிஞ்சு இத்தனை வருஷம் வெளிநாட்டுல இருந்தது பத்தாதா? எவன்டி கண்டுபிடிச்சான் வளகாப்புக்கு பிரசவம் முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு தான் வரணும்னு? எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே மாமா. மானே வருவீங்க. ஹலோ. என்னங்க? என்னங்க கிளம்பிட்டீங்களாடா? இல்லங்க, மத்தியானத்துக்கு மேல கிளம்பலாம்னு அண்ணன் சொல்லிட்டாரு. சரிடா பத்திரமா வாங்க. எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குங்க. ஏன்டாமா? ஏங்க நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? கண்ணை மூடி கண்ணை திறந்தா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிப்பேன்னு சொன்னீங்கல்ல. வாங்குங்க. அப்படியா? வரணுமா? ஆமா வரணும். டேய் ஒரு நிமிஷம் போனை மியூட்ல போட்டுக்கறேன்டா. கணேசா நீங்க செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டு ரெடி ஆயிரு. அதுக்குள்ள நான் போய் மைனியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. ம் சரி நான் கிளம்புறேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறு. ஆ சொல்லிடுறேண்ணே. இல்லை சொல்லுங்கடா. என்னத்த சொல்ல, நான் கண்ணை மூடி இருக்கேன், இப்ப கண்ணை திறக்க போறேன். கண்ணை திறந்த உடனே நீங்க முன்னாடி நிக்கணும். அப்படியா? கண்ணை திறந்த உடனே கண்ணு முன்னாடி நிக்கணுமா? சரி அப்படி வந்து நின்னா என்ன தருவீங்க? என்ன தரணும்? இங்க நெல்லிக்காய் மரம் ஒண்ணு இருக்கு, அதுல நெல்லிக்காய் எல்லாம் பறிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு. நெல்லிக்காயா? அடேய் அது யாருக்குடி வேணும்? ஏங்க அதுல உப்பு மிளகாய் அப்படி போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆமா ரெடியா வச்சுக்கோங்க. அது இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல நீங்க சாப்பிட வேண்டி வரும். ஆ போங்க. போகவா வரவா? நான் இப்ப கண்ணை திறக்க போறேன். சரி தங்கப்புள்ள கண்ணை திறக்கும் போது கண்ணு முன்னாடி நான் வந்து நின்னா என்ன தருவீங்க? சரி அப்படி நீங்க வந்து நின்னுட்டீங்கன்னா என்ன வேணும்? கண்டிப்பா உங்களால வர முடியாது.
நீங்க அருப்புக்கோட்டையில இருக்கீங்க, நான் கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கேன். அதெல்லாம் பேச்சு கிடையாது, நான் வந்து நின்னுட்டா என்ன தருவீங்க? அதான் என்ன வேணுங்க? ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க, அதுக்கு அட்வான்ஸ் ஒன்னும் கொடுக்கலையே. அட்வான்ஸா? ஆமா, அட்வான்ஸ் கொடுத்தா ப்ராஜெக்ட் உடனடியாக முடித்து கொடுக்கப்படும். அது நீங்க இங்க வந்தா தானே? சரி, பக்கத்துல என்ன சலசலன்னு ஒரே தண்ணி போற சத்தம் கேக்குது. இந்த இங்க எங்க மைனி அவங்க வாழைத்தோப்புல உட்கார்ந்திருக்கேன். ஓஹோ, அப்படியா? மரத்துல வாழை கொலையெல்லாம் தொங்குதா? தொங்குது தொங்குது. சரி, வேற என்ன இருக்கு? வேற பக்கத்துல ஒரு குட்டி ஓட போகுது. சரி, கி 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 கின்னு நிறைய கிளி எல்லாம் இங்க கட்டிக்கிட்டே இருக்கு, நம்ம மீனாட்சி மாதிரி. சரி, இந்த ஓடையில இருக்கிற தண்ணி சும்மா ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்குங்க. அப்புறம் அப்புறமா? நான் என்ன உங்களுக்கு கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அப்படியே பேசி பேசி என் மைண்ட டைவர்ட் பண்ணி கடைசியில போன வச்சிருடா தங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு வச்சிருவீங்க. அப்படியா? என் திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களே. பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்ப நான் ஊருக்கு கிளம்பும் போது என்கிட்ட போய் சொல்லிதானே என்ன அனுப்பி வச்சீங்க? சொல்லுங்க, எங்கிட்ட போய் சொல்லிதானே அனுப்பி வச்சீங்க? கண்ண மூடி கண்ண திறந்த உங்க முன்னாடி வந்து நிப்பேன்னு. தங்க பிள்ளை,